Hi friends, happy to see you in this vlog. In the vlog, enga porom nu paathina idu or interesting ana place da idu nam porad paathina ellame or interesting ana place da sollam ena andalukku teedi teedi da or edathukku nam ungala kootu porom indha place paathina or hidden place da idhu seringa last time paathina courier falls nu solla or video potrundala adhu or nalla reach kedachidhu namakku andha video paakada irundinga na I tab la ungala link kudukuren next paathina description la ungala link kudukuren adha check panni paathukonga adhu or interesting ana place da நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அந்த ஃபால்ஸுக்கும் போயிருக்காங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணாங்க நாங்கள் ஃபேஸ் பண்ண மாதிரி அப்புறம் நடுவில் நின்றுட்டு இன்ஸ்டாவில் எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நாங்கள் பா இதுவும் போயிட்டோம் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க நான் நம்பர் கொடுத்து ஷேர் பண்ணேன் நம்ம என் நம்பர் ஷேர் பண்ணேன் அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணாங்க அப்புறம் அவங்க கைட் பண்ணி அவங்களுக்கு ஃபால்ஸுக்கும் போக வச்சாச்சு அப்புறம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாலே மெசேஜ் பண்ணாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போகிறோம் தெரியுமா அந்த ஃபால்ஸ் ஒரு வேற லெவலான ஃபால்ஸ்னு சொல்லலாம் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான் சரி ஓகே அதோட மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மேகம் ஃபால்ஸு கரெக்டாக 156 கிலோமீட்டர்ஸ் பாண்டிச்சேரியிலேருந்து சரிங்களா அதே இன்னொரு பிளேஸ்க்கு சொன்னல நான் ரெண்டு பிளேஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா கோமுகி டேம்னு சொல்லிட்டு நம்ம போகிற வழியில் தான் இருக்குது இதையும் செக் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு சூப்பராகவே இருந்தது அதோட வியூஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வீடியோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோமுகி டேம் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேகம் ஃபால்ஸை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து கோமுகி டேம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லெஃப்ட் சைடு தெரியல அதுதான் வந்து கோமுகி டேமு அதை நான் வீடியோ லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதை பற்றி இப்போ மேகம் ஃபால்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூட் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பர்ஃபெக்டான வியூவு சூப்பராக இருந்தது சுற்றி நமக்கு சுற்றி மலை பைக்கு அந்த ஃபீலிங்கே வேறு லெவலாக இருந்தது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல வில்லேஜ்னு சொல்லலாம் வீடியோ புரியல அப்படின்னா நான் இன்ஸ்டாலிங் கீழே கொடுக்குறேன் அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேகம் ஃபால்ஸ்க்கு போகிற ரூட் பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கு முன்னாடி மலை ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு ஒரு பூத் இருந்துச்சு அதை கிராஸ் பண்ணி நம்ம உள்ளே போகும்போது ஃபுல்லாக ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மலைக்கும் அந்த ரோடும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் சரிங்களா 2 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணினா நம்ம ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுலேருந்து ஒரு சினாரியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் அந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களே ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களே செக் பண்ணிக்கோங்க உங்களே பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பைக்கில் ஒரு அந்தனா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரியார் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு சரிங்களா பெரியார் நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒன்று போகும்போதே ரைட் சைடில் இருந்தது அந்த ஃபால்ஸு அந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு தான் சொன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸெலாம் வந்தாங்க அந்த பிளேஸை பார்க்குறதுக்கு இதுக்கு மட்டுமே வராங்க இதை பார்க்குறது மட்டுமே எல்லாம் பஸ்ஸில் டூரிஸ்ட்லாம் வராங்க பட் நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா மேகம் ஃபால்ஸ்லேருந்து இந்த பெரியார் நீர்வீழ்ச்சிலேருந்து நமக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டா தான் அந்த மேகம் ஃபால்ஸ்ன்றது நம்ம ரீச் பண்ண முடியும் இப்போ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரியார் நீர்வீழ்ச்சி சொன்னல அந்த பெரியார் நீர்வீழ்ச்சியிலேருந்து நம்ம ஃபால்ஸ் வந்து 20 கிலோமீட்டர்ஸு அப்புறம் மராடிப்பட்டு சொல்லிட்டு ஒரு ஊர் இருந்தது மராடிப்பட்டுலேருந்து நமக்கு லெஃப்ட் எடுத்தால் தான் அந்த மேகம் ஃபால்ஸ்க்கு உள்ளே போகணும் அந்த உள்ளே போகிற ரூட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்கும் நிறைய மோசமாக இருக்கிற ரோடு நீங்கள் பைக்கை உங்களுக்கு ஓட்ட முடியாத சூழ்நிலாம் வரும் அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஓட்டினி மட்டும்தான் கொஞ்சம் கிட்ட ரீச் பண்ண முடியும் இல்லாட்டி நீங்கள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் காரில் வந்தவங்களாம் காரை கீழே விட்டு நிறைய பேர் நடந்து போயிருக்காங்க நாங்கள் பைக்கை வந்து மேலேயே பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிடும் அது ஃபுல்லாக ஆஃப் ரோடு கல் முழுமா இருந்துச்சுன்னு வச்சிங்களா அந்த இப்போ சபரிமலைக்குலாம் போவாங்களா அந்த மாதிரி ரூட் அதோட மோசமாகவே இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ கிளிப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட நீங்களும் போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லாட்டி எனக்கு கமெண்ட்லேயே உங்கள் ரிப்ளை கொடுங்க நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுங்கள் அதெல்லாம் இந்த மாதிரி ரூட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்தது இந்த வழியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாம்புலாம் பார்த்தோம் அந்த பாம்பு வந்து வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில் நான் வீடியோ எடுக்கல அதனால் அது மிஸ் ஆகிடுச்சு பெரிய பாம்புலாம் போயிடுச்சு அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் தான் அதெல்லாம் அந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு தான் ஒரு பாதையே இருக்காது ரோடு அந்த மாதிரி நிறையா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ ரீச் பண்ணிட்டு ரீச் பண்ண எங்கே போகிறோன்னு சொல்லி எங்களுக்கே தெரியும் நாங்களே ஃபஸ்ட் டைம் போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக காடு முழுமா இருந்தது அதெல்லாம் எப்படியோ கிராஸ் பண்ணி எப்படியோ போயாச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அந்த சின்ன சின்ன சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வழி இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட்டு சொல்லலாம் சரிங்களா ஷார்ட்கட்டு அதெல்லாம் உள்ள பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸு இந்த பெரிய ஒரு 200 அடி இருக்கும் அவ்வளோ ஹைட்லேருந்து தண்ணி விழுந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் தான் நடந்து தான் வரணும்னு சொல்லலாம் பைக்கை விட்டுருந்து 5 to 6 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து தான் வந்தோம் இதை ரீச் பண்ணதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க தண்ணி பார்த்தீங்கன்னா சாமா தண்ணி இருந்தது அதேமாதிரி இதில் ஆழமானு கேட்டிங்கன்னா ஆழம் சுத்தமாக கிடையாது நான் அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக என்ஜாய் பண்ணுறது எல்லாத்தையும் காமிக்கிறேன் அது கிட்ட போயிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்தோம் பட் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆழம் ரொம்ப ஆழமாக இருக்கும் உள்ளே இறங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் பட் இறங்கி பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் தான் இருந்ததுன்னு சொல்லலாம் 4 ஃபீட் இருந்ததுலேயே 2 இருந்தது சரிங்களா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபால்ஸ் இருந்தது அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன்
பக்கத்தில் இருக்கிற ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அது பயங்கர ஆழம் ஆழம் சரிங்களா. இது ஒட்டியே தான் பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் இருந்து இந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா குளிக்கிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அது ஒரு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட இந்த வீட் இந்த இடத்துக்கு வரணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலியை வர முடியாது, வர தேவையில்லைன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா வாங்க கண்டிப்பாக. நான் சொன்ன பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, அதுதான் அந்த ஃபால்ஸு. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதில் அங்கே போன அங்கே போய் நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பமாக நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃபீட் 4 feet தான் இருக்கும், பட் ஆனால் கிட்டே போக முடியல. அந்த ஃபால்ஸ் வந்து பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருந்ததுல, அந்த ஃபால்ஸ் மாதிரி இந்த மாதிரி தான் நாங்கள் போனோம். அது பார்த்திங்கன்னா ஒரு வழியே கிடையாது, அந்த மாதிரி நாங்கள் வழிக்கு கீழே விழுந்து அப்படி எழுந்து போனது போயிடும். பார்த்தீங்கப்பறம் இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு, அது ஒட்டி இந்த மாதிரி ஒன்று இருந்தது. இது பார்த்திங்கன்னா பயங்கர ஆழம்னு சொன்னாங்க, பட் இறங்கி பார்த்தது கொஞ்சம் ஆழமாக தான் இருந்தது. இதில் குளித்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் குளித்தோம், பட் ஆனால் திரும்ப பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு பழைய ஃபால்ஸ்க்கே வந்தாச்சு. இப்போ கோமுகி டேம் சொன்னல, கோமுகி டேமை பார்க்கலாம். கோமுகி டேம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு வே மாதிரி பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. அது உள்ளே போயிட்டு மேலே ஸ்டெப்ஸாக ஏறி போனால் உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று இந்த மாதிரி ஒரு வியூ கிடச்சிது. இந்த வியூவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கேரளா மூணார் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு இருந்தது. கேரளா மூணாரில் சாரி கேரளாவில் இன்னொரு ஃபால்ஸ் சாரி இன்னொரு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஒன்று இருந்தது, அதை தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்காது, ஏன்னா ஃபுல்லாக ஃபுல்லத்திங்கன்னா ஃபாகு தான், அந்த மலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாகு ஃபுல்லாக ஒரு மாதிரி மறைஞ்சி சுற்றி மலை. அந்த டைம் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 o'clockலாம் அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீலிங்காக இருந்தது. ஏதோ தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு நம்ம மேலே போய் பார்த்தோம். மேலே போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற லெவலாக ஒரு வியூவு. அந்த வியூ நடந்து போகிறேன், நடந்து போய் மேலே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து எடுக்க முடியுமான்னு செக் பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. முடிஞ்ச வரைக்கும் மேலே ஏறினேன், ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் மேலே ஏறி பார்த்துட்டோம். மேலே ஏறி பார்த்தது உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவும் அதையும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சொன்னலை இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், அதனால தான் ஏறிட்டுருக்கோம். மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருந்தது சரிங்களா. அது சின்ன வியூ பாயிண்ட், மொத்தம் மூணு இருந்தது, மேலேயும் ஒரு மூணு வியூ பாயிண்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ்லாம் கட்டினது அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சூப்பராகவே கட்டி வச்சுருந்தாங்க, அதனால நம்மளுக்கும் போகிறதுக்கு ஒரு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வியூவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேம் ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ இருக்குது, பக்கத்துலேயே இன்னொரு கேப் ஒன்று இருந்தது, அது உள்ள போனோம். அது இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வியூ, மொத்தம் மூணு சொல்லல, இது செகண்ட் வியூவு. இந்த வியூ பார்த்தீங்கன்னா அதை விட இது கொஞ்சம் சூப்பராக இருந்தது, பட் ஆனால் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறி மேலே போய் பார்க்குறது அந்த பால்கனிகள்லாம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டேமே கவர் பண்ணுச்சு இந்த வியூ செகண்ட் வியூவு. அப்புறம் மூணாவது வியூ தான் வந்து ஏற முடியாத வியூ, அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா மூணாவது வியூக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். மூணாவது வியூ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் சாரி அந்த இயேசு சாமியா என்னன்னு தெரியல, பட்டு என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க அது என்னன்னு தெரியல. மாதாவா அதை மாதா நினைக்கிறேன் அந்த அந்த ஸ்டாச்சு இருந்தது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் போனோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி இருந்தது. இது வந்து மூணாவது வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். மூணாவது வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த லொக்கேஷன் தான் இருந்தது. இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவது வியூ தான் வேறு லெவல் வியூவு, ஃபுல்லாமே அந்த ஊரே ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு அந்த மூணாவது வியூவு. இந்த மூணாவது வியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் சொன்னது அந்த மேகம் ஃபால்ஸு, அந்த ஃபால்ஸ் தெரியும்னு சொன்னாங்க, பட் எங்கேருந்து தெரியுதுன்னு தெரியல, பட் எங்களுக்கு எதுன்னு தெரியல. நீங்கள் போனவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இவ்வளோ மேலே இவ்வளோ ஹைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து இந்த ஸ்டாச்சுவை கட்டியிருந்தாங்க. கோமுகி டேமோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு வியூ பாயிண்ட் வந்து எங்களுக்கு கவர் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ஒன்று இருக்குது, பட் அந்த விலாக் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. இப்போ நான் எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் சரிங்களா, இது வந்து தெரியாத இடம், பட் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். இந்த சீசனில் அதோட கிளைமேட்டும் வேறு லெவலாக இருக்குது, நீங்கள் அதுவும் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹேவ் அ கிரேட் ஃபுல் டே, ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, வில் சி ஆன் அனதர் வீடியோ கைஸ்.